மீண்டும் காஷ்மீரை கிளற நினைக்கும் பாகிஸ்தான் ஐநா சபையில வாங்கி கட்டி கொண்டது. போதாதா, எப்ப பார்த்தாலும் இந்தியாவை சீண்ட நினைப்பதும் அதற்கு வட்டியும் முதலுமாக வாங்கி கட்டிக் கொள்வதும் பாகிஸ்தானின் வழக்கமாகி விட்டது. புதிய பிரதமர் பதவியேற்றதும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எதையாவது உருப்படியாக சொல்வார் என்று பார்த்தால் லேசாக காஷ்மீர் பிரச்சனையை சீண்டி பார்த்து இருக்காரு. இரண்டு நாள் முன்புதான் ஐநா சபையில் காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்திய முதன்மை செயலாளர் அனுபமா சிங் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்திருக்காரு. 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தானில் கிறிஸ்துவ தேவாலயத்தை மையப்படுத்தி ஒரு தாக்குதல் நடந்தது. பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை இருக்கும் போது இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் நிலை பற்றி பேசுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்று லெப்டன் ரைட் வாங்கினார். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் துப்பினால் தொடச்சுப்போம் என்பது போல ரியாக்ட் செய்து கொண்டிருந்தது பாகிஸ்தான். முதல்ல கடன் பிரச்சனையிலிருந்து உங்க நாடு தப்பிக்கணும், அதற்கு பிறகு கோதுமை பிரச்சனையிலிருந்து உங்க நாடு மீண்டு வர வேண்டும், இதெல்லாம் தீர்ந்தாலும் தீரும், உங்க நாட்டுல அரசியல் பிரச்சனை தீரவே தீராது. 75 ஆண்டுகால வரலாற்றில் ஒரே ஒரு பிரதமர் கூட முழுதாக 5 ஆண்டுகாலம் ஆட்சியை நிறைவு செய்ததில்லை என்பதுதான் பாகிஸ்தானின் வரலாறு. வரலாற்றில் முதன்முறையாக 5 ஆண்டுகளை உருப்படியாக நிறைவு செய்வேன் என்று பாகிஸ்தான் மக்களுக்கு கூறுவார் என்று எதிர்பார்த்தால் மீண்டும் காஷ்மீர் பிரச்சனையை வைத்தே பிழைப்பை ஓட்டிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்காங்க போல. ஆமா சார், இப்ப இருக்கிறது என்ன, காங்கிரஸ் ஆட்சி என்று நினைத்து விட்டீர்களா? பாரத தாயின் தவ புதல்வன் மோடி அவர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் உள் விவகாரமும் கிடையாது, வெளி விவகாரமும் கிடையாது. காஷ்மீரும் ஜம்முவும் லடாக்கும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கும் காஷ்மீர் மக்களுக்கும் சேர்த்தேதான் நல்லதை யோசிக்கும் தேசமாக இந்தியா இருக்கிறது.